ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த தாய் ட்ராமாவோட 12th பாடம் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஏன் அந்த கிஃப்ட் ஷாப் அவனுடைய கண்ணுக்கு மட்டும் தெரியவே மாட்டேங்குதுன்றத ப்ராங்க் மூலயமா கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பான். இப்போ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோ ப்ராங்க் கிட்ட பேசி முடிச்சதுக்கப்புறமா இப்போ எங்கே வந்திருக்கானா, டீச்சர் நான்சியோட வீட்டுக்கு தான். ஏன்னா அவங்கள தானே கடைசி அவனோட ஃப்ரெண்டு வந்துட்டு அந்த ஹெட் ஆஃபீஸரோட பேச்சை கேட்டு ரிலீஸ் பண்ணி விட்டுருப்பான். ஸோ அதனால தான் அவங்கள பார்த்து பேசிட்டு போகிறதுக்காண்டி வந்திருக்கான். இப்போ ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ தான் கேட்குறான், உங்களை ரிலீஸ் பண்ணி விட்ட போலீஸ் ஆஃபீஸரில் ஒருத்தன் என்னோட ஃப்ரெண்டு கிரிட்டு தான், அது உங்களுக்கு தெரியுமா என்னன்ற மாதிரி கேட்கும்போது டீச்சர் நான்சி வந்துட்டு, இல்லை அவங்க என்னை கூட்டிகிட்டு போனதுலேருந்து என்ன கடைசியாக வெளியே அனுப்புகிற வரைக்கும் என் முகத்தை மூடி தான் வச்சுருந்தாங்க, அதனால் அங்கே இருந்தது யாருன்றதுலாம் எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்லும்போது, அப்போது எதனால் அவங்க உங்களை வெளியே விட்டாங்கன்ற காரணமாச்சு உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி ஹீரோ கேட்குறான். அதுக்கு டீச்சர் நான்சியுமே, ஏன்னா அவங்களுக்கு தேவையான ஒரு இன்ஃபர்மேஷன் என் கிட்டே இருந்துச்சு, அதனால தான் அவங்க என் மூலியமாக அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு என்ன அதுக்கு பதிலாக வெளியே விட்டாங்கன்ற மாதிரி சொல்லும்போது என்ன இன்ஃபர்மேஷன் அதுன்னு சொல்லி இப்போ ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். அப்போ தான் இவங்களுமே அந்த ஜட்ஜின்ற 10 பேர் கொண்ட குழு இருக்கு இல்லையா, அந்த ஒயிட் மாஸ் குரூப்பு, அதை பற்றி அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அதெல்லாம் கேட்டுட்டு, நீங்கள் எல்லாருமே பேசும்போது மாஸ்க் போட்டு பேசுறதுனால அவங்க யாருன்றதுலாம் தெரியாதுன்னு தானே சொன்னீங்க, அப்புறம் எப்படி உங்களுக்கு அவங்க யாருன்ற இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சதுன்ற மாதிரி கேட்கும்போது, என்னதான் நாங்கள் முகத்தெல்லாம் பார்த்துக்கலனாலுமே எங்களுக்குள்ளேயே நம்பிக்கை இல்லாமல் எல்லாருமே எல்லாரோட டீட்டெயில்ஸையும் அவங்க யார் யாருன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அதில் இருந்தோம். ஆனால் என்ன, வெளிப்படையாத யாரும் தெரிஞ்ச மாதிரி வெளியே காமிச்சிக்கல அவ்வளோதான்ற மாதிரி சொல்லும்போது தான் ஹீரோவும் அதெல்லாம் கேட்டுட்டு, அப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா பிளாயோட அப்பா தான் அவங்க 8 பேரையுமே கொண்டாரான்ற மாதிரி ஹீரோ கேட்க, பிளாயோட அப்பா சொல்லி உங்கள் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டு தான் அவங்க எல்லாருமே கொண்டாருன்னு சொல்லி டீச்சர் நான்சி சொல்கிறாங்க. அது கேட்டதுக்கப்புறம் ஹீரோ பயங்கரமாக ஷாக் ஆகுறான், ஏன்னா அவனுக்கு இப்போ தான் தெரிய வருது இதுலையுமே அந்த ஹெட் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக்கிங்காக தான் இருக்கு அவனுக்கு கேட்கும் போது. அப்போ தான் டீச்சர் நான்சியுமே, நீ நினைக்கிற அளவுக்கு பிளாயோட அப்பா ஒன்றும் சாதாரணமான ஆள்லாம் கிடையாது, அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே நிறைய பேர் இருக்காங்க, அதில் ஒருத்தர் தான் உங்கள் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டுமே, அதனால் பிளாயோட அப்பா என்ன சொன்னாலுமே அவர் அதை தான் கேட்பாருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு இதெல்லாம் கேட்கும் போது ஒன்றுமே புரியல, என்னதானா நடக்குதுங்கன்ற மாதிரி தான் கேட்டுகிட்டே உட்காந்துட்டு இருக்கான். அப்போ தான் இப்போ அவனுக்கே ஒரு டவுட் வருது, அப்போ இது எல்லாத்துக்குமே மெயின் காரணம் அந்த கடையில் இருக்க கிஃப்ட் தான், அப்போ இதுக்கும் அந்த கடையோட ஓனருக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்குமான்ற மாதிரி கேட்கும்போது டீச்சர் நான்சி வந்துட்டு, அது எனக்கு தெரியாது, நாங்கள் கூட பிளாயோட அப்பாவை கொள்றதுக்கு அந்த கடை மூலயமா தான் கிஃப்டெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தோன்றத சொல்கிறாங்க. அப்போ தான் ஹீரோக்குமே புரியுது, அப்போ இவங்களுமே அந்த கடைக்கு போய் கிஃப்டெல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை டேரக்டாகவே அவங்க கிட்டே கேட்குறான். அப்போ நீங்களுமே அந்த கடைக்கு போய் உண்மையாகவே கிஃப்டெல்லாம் வாங்கியிருக்கீங்களான்ற மாதிரி கேட்கும்போது, இவங்க தான் ஏற்கனவே வாங்கியிருக்காங்களே ஸோ அவங்க கிட்ட மறைக்கலாம் இல்லை உண்மையை ஒத்துக்கிறாங்க ஆமான்னு சொல்லி ஹீரோ இதெல்லாம் கேட்டோன்னே சமகாண்டாங்கிறான். உங்களுக்கு ஏன் ஒருத்தவங்க மேலே அவ்வளோ வெறுப்பு, உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலனா ஜஸ்ட் அவங்க கிட்டே இருந்து நீங்களே விலகி இருக்க வேண்டியதானே, அப்புறம் ஏன் இந்தளவுக்கு அவங்கள கொல்லணுன்ற கொலவரியோட இப்படி கிஃப்டெல்லாம் அனுப்பிக்கிட்டு இதெல்லாம் தேவையில்லாததான் உங்களுக்கு தோணலையான்ற மாதிரி கேட்கும்போது டீச்சர் நான்சி வந்துட்டு, இதெல்லாம் நீ ஏன் நிலமையிலேருந்து பார்த்தா தான் உனக்கு புரியும், கண்டிப்பாக ஒரு நாள் இதே போல் ஒரு வெறுப்பு உனக்கும் யார் மேலேயாச்சும் வரும், அது சீக்கிரமாகவே நடக்கும், அப்போ உனக்கு என்னோட வழி என்னன்றது புரியுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனாலும் ஹீரோ வந்துட்டு அப்போ கூட இந்தளவுக்குலாம் நான் யாரையுமே வெறுக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறான். அப்படியே கட் பண்ண அடுத்த சீனில் அந்த ஹெட்டை தான் காமிக்கிறாங்க. அவர் தனியாக நடந்து வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஹீரோ தான் பின்னாடி வந்து அவர் மேலே கண்ணை வச்சு மிரட்டிட்டு இருக்கான், ஒரு அடி எடுத்து வச்சிங்கனாலும் இங்கேயும் உங்களை சுட்டு சாகடிச்சிருவேன், அமைதியாக நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, இது எல்லாத்துக்கும் பின்னாடி நீங்க தானே இருக்கீங்க, அந்த பிஎம் சொல்லி நீங்க தானே எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஹெட் வந்துட்டு, என்ன வளர்ற யார் என்ன பண்ணாங்கன்ற மாதிரி தெரியாத மாதிரியே கேட்டுட்டு இருக்காரு. ரொம்ப நடிக்காதீங்க, நீங்க பண்ண தப்பு எல்லாத்தையுமே என் ஃப்ரெண்டு கண்டுபிடிச்சிருக்கான், அதனால தான் அவனையுமே சாகடிச்சிருக்கீங்களா, கொஞ்சமாச்சும் உங்களுக்குலாம் மனசாட்சி இல்லையா, அவங்க மேலே எவ்வளோ மரியாதை வச்சிருந்தான்றது உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கோவமாக கேட்க ஹெட் வந்துட்டு, ரொம்ப கேஷுவலா நீ எந்த எவிடன்ஸுமே இல்லாமல் என்ன சந்தேகப்படுற, இது மட்டும் உங்கள் அப்பா பார்த்தா பாவம் அவர் எவ்வளோ வருத்தப்படுவார், இப்போ கூட ஒன்றும் இல்லை, நீ அமைதியாக இங்கேருந்து போயிட்டீனா நான் இதை பற்றி வெளியே யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன், நீ பாட்டுக்கு போய் உன் வேலையை பாரு, அமைதியாக இதை இதோட விட்டுருன்ற மாதிரி ஹெட் சொல்லும்போது ஹீரோ வந்து டென்ஷன் ஆகிட்டான். சும்மா எப்போ பாரு எங்கள் அப்பாவோட பேரை சொல்லியே என்னை ஏமாத்தாதீங்க, நீங்கள் இவ்வளோ தூரம் எங்கள் அப்பாவை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்கன்னா அப்போ அவரை கொன்னதும் யாருன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படிதானு சொல்லி ஹீரோ கேட்கும்போது ஹெட் வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டாரு. எத்தனை தடவைடா சொல்கிறது, உங்கள் அப்பா அவரை அவரே தான் சுட்டுக்கிட்டு இறந்துட்டாரு, அது ஒரு சூசைட் தான், இதில் வேறு யாரும் எதுவுமே பண்ணலைன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டான். போய் சொல்லாதீங்க, அவர் இறந்து போனப்ப அந்த கன்ல இருந்த லோகோ சிம்பிள நான் பார்த்தேன், அப்படின்னா அதை வேணும்னே தான் யாரும் அவருக்கு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க, அது யாருன்னு சொல்லி கேட்கும்போது யாராக இருந்தால் என்ன, அது நடந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, இப்போ எதுக்கு அந்த பழசெல்லாம் பேசிக்கிட்டு அதை தெரிஞ்சுட்டு நீ என்ன பண்ண போறேன்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு, நான் உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க போறேன், எங்கள் அப்பா இறந்ததுக்கான காரணம் அவங்க தானே, அப்போ அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவரும், நீ எப்படி தண்டனை வாங்கி கொடுப்ப, நீ தான் இப்போ போலீஸே இல்லையே, அதான் வேலையை வேணான்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டல, அப்புறம் அவங்கள பனிஷ் பண்ணுற உரிமை உனக்கு எப்படி இருக்குன்ற மாதிரி நக்கலாக கேட்க ஹீரோ பயங்கரமாக டென்ஷன் ஆகிறான். அவனால் முடியல
கோவில சமக்கவும் வந்துட்டு இருக்கு. வர காண்டுக்கு அப்படி துப்பாக்கி வச்சு அங்கேயே அவரை சாகடிச்சிடலாமான்னு தோணுது. அது போலதான் பண்ணிட்டு இருக்கான். அதை எடுமே நோட் பண்றாரு. என்ன நான் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது என்ன அப்படி சுட்டு இங்கேயே சாகடிச்சிடணும்னு தோணுதான்ற மாதிரி கரெக்டா வேற கேக்குறாரு. ஹீரோவும் அப்படியே முறைச்சு பாத்துட்டே நின்றுட்டு இருக்கான். இவரும் சுடு, உன்னால முடிஞ்சா சுடு, ஆனா உன்னால அது முடியாது, ஏன்னா நீ உங்க அப்பா மாதிரியே ரொம்ப நேர்மையான போலீஸ் ஆஃபீஸரா இருக்கணும்னு சொல்லி நினைச்சுதான் இந்த வேலையிலேயே வந்து சேர்ந்தன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதுல நீ நோட் பண்ணாம விட்ட விஷயம் என்ன தெரியுமா? நீ நினைக்கிற அளவுக்கு உங்க அப்பா ஒன்னும் அந்த அளவுக்கு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர்லாம் கிடையாது. அதை பத்தி உனக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்க அவ்வளவுதான் ஹீரோ பொறுமையா இழந்துட்டான். என்ன சொல்றீங்க நீங்க, அவரை பத்தி ஏன் இப்படி தப்பா பேசுறீங்கன்ற மாதிரி கேட்கும்போது உங்க அப்பாவை பத்தி சொன்னா கோவம் வருதா? ஆனா அதுதான் உண்மை. உங்க அப்பா எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படி ஒரு ஃபிளாஷ்பேக் சீனை காமிக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா ஹீரோட அப்பா வந்துட்டு ஹீரோ நினைக்கிற அளவுக்கு உண்மையாவே அந்த அளவுக்கு நல்ல போலீஸ் ஆஃபீஸர்லாம் கிடையாது போல. இந்த ஹெட்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு ஃபைலை கொடுக்குறாரு. அது என்னன்னு சொல்லி பார்த்தா ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் ஃபைல் தான். அது என்ன ப்ராஜெக்ட்ன்றது தெரியல. ஆனா இந்த ப்ராஜெக்ட் மட்டும் இங்க ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பா அது மூலயமா நிறைய காசு சம்பாதிக்கலாம். ஸோ இதை மட்டும் அந்த பிஎம் கிட்ட கொடுத்து எப்படியாச்சும் இதை நாட்டில் அறிவிக்க சொல்லி சொல்லிட்டாங்கன்னா இவங்களுக்கு அது மூலயமா கமிஷனும் கிடைக்கும் போல. ஸோ அதை தான் இப்ப ஹீரோட அப்பா அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஹெட்டு இதெல்லாம் கேட்டுட்டு இதெல்லாம் நமக்கு தேவையா? அந்த பிஎம் நம்ம சொல்றதெல்லாம் கேட்பானா என்னன்ற மாதிரி ஹெட் கேட்கும்போது ஹீரோட அப்பா தான் அவரை கேட்க வைக்க வேண்டியதுதான் நம்ம வேலை. சப்போஸ் அவர் மட்டும் இதை ஒத்துக்கிட்டாருன்னா அதுல இருக்க ப்ராஃபிட்ல நமக்கு பாதி பாதி, நம்ம ரெண்டு பேரும் அதுல பாதி பாதியா பிரிச்சுக்கலான்ற மாதிரி பயங்கரமா ஒரு பக்காவா பிளான் எல்லாம் போட்டு சொல்லிட்டு இருக்காரு. பட் அது என்ன ப்ராஜெக்ட்ன்றதெல்லாம் ஃபுல்லா நமக்கு காமிக்கல. ஹெட்டும் இதை கேட்டுட்டு நீ சொல்ற டீலும் நல்லா தான் இருக்கு, இது மட்டும் ஓகேவாச்சுன்னா நமக்கு நிறைய லம்பான அமௌண்ட் எல்லாம் கிடைக்கும். ஸோ அதை வச்சுக்கிட்டே நம்ம செட்டில் ஆயிடலான்ற மாதிரி சொல்லி ரெண்டு பேருமே பெருசா பிளான் எல்லாம் போடுறாங்க. ஆனா அடுத்த சீன்லயே பார்த்தா என்னாச்சுன்னு தெரியல, ஹெட்டுக்கும் ஹீரோட அப்பாக்கும் நடுவில் சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னு சொல்லி பார்த்தா இவங்க நினைச்ச மாதிரி அந்த ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆயிருச்சு. ஆனா அதை வந்துட்டு இந்த ஹெட் என்னடானா இந்த ப்ராஜெக்டான ஐடியாவை பண்ணதே நான் தான் சொல்லிட்டு ஹீரோ அப்பா பண்ணதெல்லாம் அவர் பண்ணதா சொல்லி அவர் அதிகமான அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டாரு போல. அதனால ஹீரோ அப்பா பயங்கரமா டென்ஷன் ஆகி வந்து இப்ப ஹெட் கிட்ட தான் சண்டை போட்டுட்டு இருக்காரு. என்னோட ஐடியாவை எடுத்துட்டு வந்து நான் உன்கிட்ட சொன்னா நீ அதையே போய் உன்னோட ஐடியான்னு சொல்லி நீ என்னை விட அதிகமான பணத்தை வாங்கிக்கிட்டல, அது நடக்கவே நடக்காது, ஒழுங்கு மரியாதை இது என்னோட ஐடியா தான்றத சொல்லி நீ ஏன் உன்னை விட அதிகமான பணத்தை எனக்கு வாங்கி கொடு, அப்படி இல்லைன்னா இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எந்த ப்ராஜெக்ட்மே பண்ண வேண்டாம்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கோமா அங்கிருந்து பேசிட்டு போயிடுறாரு. பட் ஹெட் இதெல்லாம் பெருசாவே எடுத்துக்கல. அவர் பாட்டுக்கு எவன் கடக்கிறான் ஒரு லூஸ்ன்னு சொல்லிட்டு ஏதோ ட்ரிங்க் மாதிரி எடுத்து குடிக்கிறாரு. பார்த்தா அது குடிச்ச அடுத்த செகண்ட்லே அவருக்கு ஒரு மாதிரி தொண்டெல்லாம் கவுது. என்னடா தொண்டெல்லாம் கவுதுன்ட்டு அந்த ட்ரிங்க் அப்படியே திருப்பி பார்த்தா கரெக்டா அந்த லோகோ சிம்பிள். இவருக்கு அப்பவே அந்த கிஃப்ட் ஷாப்பை பத்திலாம் தெரியும் போல. சோ குடிச்சதை உடனே போய் துப்பி வாமிட் பண்ணிட்டாரு. ஆனா அப்பதான் அவருக்கு தெரிய வருது ஹீரோட அப்பா தான் இதை பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு. பட் உண்மையாவே இது ஹீரோட அப்பா தான் பண்ணாரா என்னன்றதுலாம் தெரியல. ஆனா இவர் வந்துட்டு ஹீரோட அப்பா பண்ணதா தான் நினைச்சுக்கிறாரு. அதனாலதான் அவர் மேல இருந்த கன்ல ஹீரோட அப்பாக்கு வந்துட்டு இந்த ஹெட் தான் அந்த கன் அனுப்பியிருக்காரு. சோ அதனாலதான் ஹீரோட அப்பா இறந்து போயிருக்காரு. அது எல்லாத்தையுமே இப்பதான் இந்த ஹெட் வந்துட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ கிட்ட கேட்ட உடனே பயங்கரமா கோவம் வருது. ஹெட்டும் உங்க அப்பா பண்ணதுக்கு அவருக்கு இதெல்லாம் தேவைதான், நீ நினைக்கிற மாதிரி உங்க அப்பா ஒன்னும் அந்த அளவுக்கு நல்லவெல்லாம் கிடையாதுன்ற மாதிரி பேசிட்டே இருக்காரு. பட் ஹீரோக்கு இதெல்லாம் கேட்கும் போது செம்ம கோவம் வருது. இல்ல எங்க அப்பா அப்படி பண்றவர் கிடையாது, அவர் ரொம்ப நல்லவர் தான்ன்ற மாதிரி சொல்ல ஹெட்டும் ஆமா ஆமா பாவம் நீ சின்ன வயசுல இருந்து உங்க அப்பாவை அப்படித்தானே நினைச்சிட்டு இருக்க, ஆனா அவருக்கு இப்படி ஒரு இன்னொரு முகம் இருக்குன்றது உனக்கு இப்பதானே தெரிஞ்சிருக்கு. சோ அதை ஏத்துக்க உனக்கு டைம் எடுக்கும் தான். பட் நான் சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும் போதே நான் சொன்னது உண்மைதான்றது உனக்கு நல்லாவே புரிய வந்திருக்கும். சோ என்ன பண்ண முடியுமோ உன்னால பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்ல ஹீரோ அவ்வளவுதான் சமகாண்டாயிட்டான். வர கோவத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவர் அப்படியே அடிச்சிட்டான். அவருக்கும் ரத்தம்லாம் வந்துட்டு இருக்கு. ஆனா அப்ப கூட பார்த்தா அவர் வாய் அடங்குற மாதிரி இல்ல. உன்னால எதுவுமே பண்ண முடியாது, உங்க அப்பாவும் இறந்து போயிட்டாரு, உன்னால இப்போ வரைக்கும் அந்த கிஃப்ட் ஷாப்பை கூட பார்க்க முடியல, அதை வச்சுக்கிட்டு நீ என்னத்த கண்டுபிடிப்பன்ற மாதிரி சொல்ல ஹீரோ வந்துட்டு புடிப்பேன், அந்த கிஃப்ட் ஷாப்ல இருக்க ஓனரையும் புடிப்பேன், உங்களையும் புடிப்பேன், கண்டிப்பா எங்க அப்பாவோட சாவுக்கு நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ஹெட்டும். அடப்போடா இப்போ தண்டனை வாங்கி கொடுத்து நீ என்ன பண்ண போற? நீ உண்மையா நேர்மையா இருக்கிறதுனால மட்டும்லாம் உன்னை சுத்தி இருக்க பிரச்சனை எல்லாம் சீக்கிரமா முடிஞ்சிடும்ன்றதுலாம் கிடையாது. இந்த உலகத்துல இப்போதைக்கு இந்த உண்மை நேர்மைக்குலாம் இடமே இல்லைன்ற மாதிரி திமுறா பேச ஹீரோ செம்ம வெறி ஆகுறான். அப்படியே கண்ணை வச்சு ஷூட் பண்ணலாமான் தான் தோணுது. அவர் கீழே தள்ளி ஷூட் பண்ணலாம்னு சொல்லி போறான். ஆனாலும் அவனால அதை பண்ண முடியல. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே நேர்மையா பண்ணணும்னு சொல்லிதான் நினைக்கிறான். அதுக்காண்டிதான் அவன் இந்த போலீஸ் வேலைக்குமே வந்திருப்பான். சோ அப்படியே அமைதியா விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துடுறான். இப்ப அடுத்து எங்க வந்திருக்கானா, கரெக்டா அந்த கிஃப்ட் ஷாப் கடையோட வாசல தான் வந்து நின்றுட்டு இருக்கான். ஆனா இப்ப கூட பார்த்தா அந்த கடை அவனுடைய கண்ணுக்கு தெரியவே இல்ல. செம்ம வெறியாகுது. கையில வச்சிருக்க கண்ணை வச்சு இருக்க புல்லட் எல்லாம் அங்க இறக்கிட்டு இருக்கான். யாருமே இல்ல. ஆனாலும் இவன் பயங்கர கண்ணுல ஷூட் பண்ணிட்டே இருக்கான். இப்ப இந்த கடை என் கண்ணுக்கு தெரிஞ்சே ஆகணும். எல்லாருமே என் கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டது இந்த கடை தானே, என் ஃப்ரெண்டையும் கொண்டுட்ட, என் அப்பாவையும் கொண்டுட்ட, இப்ப இதுக்கப்புறம் என்னதான் வேணும்? நான் இப்ப கொல்ல வரியில இருக்கேன், என் மனசுக்குள்ள இப்பெல்லாம் வெறுப்பு இருக்கு, ஏன் இந்த கடை எனக்கு தெரியவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு தனியா பேசிட்டு சம்பகான்ல கத்திட்டே உட்காந்துட்டு இருக்கான். அப்பதான் இப்ப திடீர்னு பார்த்தா கரெக்டா அந்த கடையோட லைட் இவன் மூஞ்சல வெளிச்சமா அடிக்குது. அது அப்படியே நிமிந்து பாக்குறான். ஒரு வழியா இவன் பட்ட கஷ்டத்துக்குலாம் அந்த கடை இப்பதான் இவன் கண்ணுக்கு தெரியுது. பயங்கர குலவெறியோட தான் உள்ள வரான். உள்ள வந்ததுமே அந்த மாஸ்க் போட்டுருக்க வந்து அங்க இருக்கான். இவனை பார்த்த உடனே இவனுடைய பேருமே அவனுக்கு தெரியும் போல.
ஸோ கூப்பிடுறான் கரெக்டாக பேர் சொல்லி. நானும் உங்கள் மனசில் வெறுப்பு வரும், எப்போவாச்சும் இந்த கடைக்கு வருவீங்கன்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் வராமலே போயிருவீங்களோன்னு சொல்லி கூட நான் கஷ்டம்லாம் பட்டேன். ஆனால் எப்படியும் ஒரு வழியாக இப்போ வந்துட்டீங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு வழக்கம் போல் ஜாலியாக பேச ஹீரோ கேட்குறான், யார் நீன்னு சொல்லிட்டு. நான் இந்த கடையோட ஓனர், அது கூட நீங்கள் கண்டுபிடிக்கலையான்ற மாதிரி கேட்க ஹீரோ டென்ஷன் ஆயிட்டான். இது வரைக்கும் வெளியே நீ எத்தனை பேரை கொண்டு இருக்க தெரியுமா, உன் கடையிலேருந்து போகிற கிஃப்ட்னால வெளியே எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்கன்றது உனக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்கும்போது இவனும், அதில் ஏன் தப்பு என்ன இருக்குது, எனக்கு வர கிளைண்ட்லாம் அவங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கு கிஃப்ட் அனுப்ப சொல்லி என் கிட்ட கேட்குறாங்க, அதை நான் பண்ணுறேன், அவ்வளோதான், நான் ஜஸ்ட் பார்சலில் டெலிவரி மட்டும் தான் பண்ணுவேன். இங்கே தப்பு பண்ணது உண்மையாக யாருன்னா, என்கிட்ட வந்து கிஃப்ட் கேட்டுட்டு போகிறாங்களா என் கிளைண்ட்ஸு, அவங்க தான். ஏன்னா அவங்க தான் அந்த மனுஷங்க மேலாம் அவ்வளோ வெறுப்பு வச்சுட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறத நான் செய்கிறேன், அவ்வளோதான், மற்றபடி இதில் ஏன் தப்பு பெருசாக எதுவுமே இல்லையன்ற மாதிரி இவன் பாட்டுக்கு ஜாலியாக பேசிகிட்டு இருக்கான். பட் ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஆனாலும் ரொம்ப பொறுமையாக, நீ என்ன சொன்னாலும் நீ பண்ணுறதும் தப்பு தான், முதல்ல நீ ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது, இந்த மாஸ்க் போட்டிருக்கவன் என்னடானா, நான் இதில் பெருசாக எதுவும் பண்ணலை, நான் சொல்கிற லாஜிக்கெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு லூசுத்தனமாக தான் இருக்கும், ஆனால் உண்மையை சொல்லணும்னா இங்கே அதுதான் உண்மை. ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் என்னோட இந்த கடை உங்கள் கண்ணுக்கு தெரியவே இல்லை, அது ஏன்னா இத்தனை நாளாக நீங்கள் யாரையுமே அந்தளவுக்கு உங்கள் மனசார நீங்கள் வெறுக்கவே இல்லை, அதனால தான் இந்த கடை உங்கள் கண்ணுக்கு தெரியல. ஆனால் இப்போ இந்த கடை உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குன்னா கண்டிப்பாக அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் யாரையோ வெறுக்கிறீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியுது, அதுவும் அவங்க ரொம்ப ஸ்பெஷலானவங்க கூட, அது யாருன்றது எனக்கு தெரியும், நீங்கள் சொல்லுவீங்களான்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு, நீ என்ன லூசு மாதிரி வளரிட்டு இருக்க, நான் அப்படிலாம் யாரையும் வெறுக்கலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான், ஆனால் இவன் எப்படி அதை நம்புவான், எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் யாரையும் ஒருத்தரை வெறுக்கிறீங்கன்றது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், ஆனால் நீங்கள் என்ன இந்த அளவுக்கு முட்டாளாக இருக்கீங்க, நான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன் அப்போ கூட அதை நம்பாமல் ஏதோ ட்ராமாவில் வர ஹீரோ மாதிரி ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டராகவே இருக்கீங்களே, கொஞ்சம் ரியல் கேரக்டருக்கு வாங்கன்ற மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்கான் ஹீரோவியே. ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. நீ ரொம்ப பேசுகிற, முதல்ல பேசுகிறத நிறுத்துன்ற மாதிரி சொல்லும்போது அது எப்படி பேசாமல் இருக்க முடியும், நான் பொருள்லாம் விற்கிறவன், பேசினாதான் என்னோட தொழிலே ஓடுன்ற மாதிரி இவன் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கான். பட் ஹீரோ டென்ஷன் ஆயிட்டான். ஒழுங்கு மரியாதையா, உன்னுடைய கடையை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நீ என் கூட வர, நான் உன்னை அரெஸ்ட் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லும்போது இவன் அதுக்கும் என்னடனா, நீங்கள் எப்படி என்ன அரெஸ்ட் பண்ணுவீங்க, நீங்கள் தான் இப்போ போலீஸே இல்லையன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ வந்துட்டு பார்க்குறான், நான் ஏன் உன்னை அரெஸ்ட் பண்ண போகிறேன், இங்கேயும் உன் கதையவே முடிச்சிருவேன்ற மாதிரி சொல்லிட்டு கன்னை எடுத்து நீட்ட. அப்போ கூட பார்த்தீங்கன்னா இவன் பயப்படவே இல்லை. என்ன கேப்டன், நம்மளே இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு ஃபர்ஸ்ட் டைமாக மீட் பண்ணியிருக்கோம், ஆனால் பார்த்த முதல் தடவையே என்னை கொல்ல பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு வேணே ஹீரோ வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்கான். பட் ஹீரோவால் முடியல, முதல்ல நீ உனோட மாஸ்க்கை கலட்டு, உன்னுடைய முகத்தை நான் பார்க்கணுன்ற மாதிரி கேட்கும்போது இவன் வந்துட்டு, இந்த மாஸ்க்கெல்லாம் நான் கலட்டக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவும் பொறுமையாக எவ்வளவோ சொல்லி பார்க்குறான், ஆனாலும் இவன் கேட்காதனால ஷூட் பண்ணிட்டான் டேரக்டா. அவனும் அப்படியே கீழே விழுந்துட்டான். இப்போ ஹீரோ வந்துட்டு, ஒரு வழியே உன் கதை முடிஞ்சிச்சுல, இப்போ மாட்டு வடான்ற மாதிரி சொல்லிட்டு இவனே கிட்ட போயிட்டு அந்த மாஸ்கை பொறுமையாக கலட்டி பார்க்குறான். பார்த்தா அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு, இவன் மாஸ்கை கலட்டினா அங்கே இருந்தது வேற யாரும் இல்லை, ஹீரோவோட அப்பா தான். ஹீரோக்கு பார்த்தோடனே ஒரு நிமிஷம் அல்லு இல்லை, அப்படியே அந்த மாஸ்கை தூக்கி போட்டுட்டு அவன் பாட்டுக்கு ஓரமாக போய் உட்காந்துட்டான். என்ன இவர் இருக்காரு, அப்போ இவர் தான் இத்தனை நாளாக இந்த கடையில் இருந்ததான்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்த்துட்டே உறஞ்சி போய் உட்காந்துட்டு இருக்கிறதோட இந்த ட்ராமாவோட 12th பார்ட் இங்கே முடியுது. இதுக்கப்புறம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.